ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தமிழன் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குக் வித் கோமாளி டாபிக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் குக் வித் கோமாளியோட ஒரு ரீசெண்டான ஒரு அப்டேட்டோட இன்றைக்கி நான் வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் மொபைலில் தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஜய் டிவியில் எவ்வளோதான் ரியாலிட்டி ஷோஸ் வந்தால் கூட குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு ஷோவுக்கு தனியாக ஒரு இடமே இருக்குது. அது மக்கள் மனசில், அதாவது நீங்காத இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சீசன் 1 அண்ட் சீசன் 2 ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் இப்போ என்ன க்வெஷ்சன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே சீசன் 3 ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குமே அந்த டீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 to 3 months வந்து வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ஸோட உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம் அப்படின்னு அந்த டீம் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 to 3 months கண்டிப்பாக இப்போ சீசன் 3க்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து கண்டஸ்டன்ட் யார் யார் இருக்கலாம் அப்படின்னு இப்போ ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். குக் வித் கோமாளி சீசன் 3க்குள்ளே பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. விஜய் அர்ச்சனா தாங்க, அவங்க வந்து ஆங்கரா இருந்தாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸை விட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொஞ்சம் நிறையவே வந்துச்சு. அதை தான் நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஸோ பிக் பாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ குக் வித் கோமாளிக்குள்ள அர்ச்சனா போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ரீசெண்டாவே இது பார்த்திருப்போம், சிவானி நாராயணன் அவங்க வந்து இப்போ கூட குக் வித் கோமாளிக்குள்ள போறதுனால நிறைய குக்கிங்லாம் இப்போ வந்து கத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வந்திருக்கு. அவங்க போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்களுக்கு சோசியல் மீடியா பேஜ்ல நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சிவானி நாராயணுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலி, பிக் பாஸ் ஜூலியே தான், அவங்க வந்து பிக் பாஸ்க்குள்ளே போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா. அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ குக் வித் கோமாளிக்குள்ளே போனால் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க. சரி, ஜூலி என்னதான் குக்கிங்கில் பண்ணுறாங்க, அவங்க வந்து என்னதான் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே கண்டிப்பாக எல்லாருமே வந்து குக் வித் கோமாளி பார்ப்பாங்க. அடுத்ததா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் சக்கரவர்த்தி. அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, அதையும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் குக்கிங் நல்லாவே தெரியும். அவருக்கு வந்து இந்த ஷோக்குள்ளே போகிறதுக்கு கண்டிப்பாக நிறைய வந்து தகுதி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ சுரேஷை வந்து நம்ம பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம பார்த்த மாதிரி கவின் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம லக்ஷ்மி, ஐஸ்வர்யா பொண்ணு லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, இது வந்து ஓல்டு நியூஸ் தான். லக்ஷ்மி வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நமக்கு தெரியும், நம்ம பேசின விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிபி முத்து, சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபெமிலியராக இருக்க ஒரு பர்சன் வந்து ஜிபி முத்து. அவர் பேசினாலே ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அவர் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு. இன்னொரு விஷயம், யார் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஆள் ஒரு யூடியூபர் உள்ளே போகிறாரு. அவர் தான் இர்ஃபான். அவர் ஒரு ஃபுட் ரிவ்யூவர். அவர் வந்து ஒரு சூப்பராக ஒரு யூடியூப் சேனல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து சமைக்க கூட தெரியும், அந்த வீடியோஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அவர் ஊர் ஊராக மட்டும் கிடையாதுங்க, அவர் நாடு நாடாக சுற்றி ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு குக்கிங்கும் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவரும் இந்த ஷோக்குள்ளே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து தகவல் வெளியில் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் யூடியூபர் இர்ஃபானை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அவரோட வீடியோஸ் யாரெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய வேணும்னா மறக்காமல் நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்க மொபைல தேடி வரும். பி பாசிட்டிவ், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.